Hello friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம், சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிறது இந்த காய் தான் சுண்டக்காய். அதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு சின்ன வாணலி வச்சிருக்கேன். அதுல ஒரு 5 வரமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை. நம்ம எந்த அளவுக்கு வெந்தயம் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சமமா சீரகமும் எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க எனக்கு எல்லாம் ஒரே லெவலா கலந்துருச்சு. இப்ப இத எடுத்து அப்படியே ஆற வச்சு நம்ம எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவும் நம்ம போட போறதுல கொஞ்சமா அரைக்க முடியாது. அதனால இந்த பொடி எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த புளி குழம்பு வச்சீங்கனாலும் இந்த பொடி போட்டீங்கன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும். வாங்க இப்ப குழம்பு எப்படிங்கிறதுன்னு பாக்கலாம். அடுப்புல ஒரு வாணலி வச்சிருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துனாதான் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடு இறட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நான் வந்து அளவு பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன். கப்ல வந்து 1/2 கப் பூண்டு, வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 1 கப். இதே கப்ல தான் நான் சுண்டக்காவும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அளவுலோட போட்டீங்கன்னா குழம்பு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே நம்ம வெந்தயம் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மொதவே போட்டிருந்தோம்னா கருகிடும். இப்ப இந்த பூண்டோட ஓரளவுக்கு சவக்க வருங்க. பூண்டு ஒரு 10 செகண்ட் போல நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதும். பாருங்க நம்ம போட்டிருக்க வெந்தயமும் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர், இந்த கரெக்டான கலருக்கு வந்திருக்குது. இப்ப நான் வந்து இந்த சுண்டக்காய் எடுத்து தண்ணியில கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். 1 2 கட் பண்ணா போதும், தட்டணும்னு அவசியம் இல்ல. கருப்பாகாம இருக்கிறதுக்கு தான் நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சுண்டக்காய் அளவு பாத்தீங்கன்னா ஒரு 150 கிராம் சுண்டக்காய் இது. கப்ல வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன் சுண்டக்காய். இது சேர்த்து ஒரு நிமிஷம் போல இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டா போதும். இப்ப வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் 150 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெருசு பெருசா இருந்தா கூட பரவாயில்ல, நான் கட் பண்ணல அப்படியே போட்டுக்கிறேன். அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் சீக்கிரமா வெங்காயம் இந்த இதெல்லாம் காயெல்லாம் வதங்கும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். கல் உப்பு சேர்த்திருக்கேன் நானு. இது ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டோங்க. இந்த பச்சை வாசம்லாம் போற அளவுக்கு வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க 2 நிமிஷம் போல எப்படி விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு மாறிக்கும். வெங்காயம் வந்து கண்ணாடி பத்துக்கு இந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது காரம் உரைக்குன்றதுனால நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க.
கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்திக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன். நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப தக்காளி நான் சேர்த்திக்கிறேன். தக்காளி வந்து நாலு பழம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கோங்க, அப்பதான் குழம்பு திக்னஸ் ஆக கிடைக்கும். நான் வந்து தேங்காய் சேர்த்த மாட்டேன், தேங்காய் இல்லாததான் குழம்பு வைப்பேன். நீங்க தேங்காய் வேணும்னா கூட நீங்க சேர்த்திக்கலாம். இப்ப இது ஒரு நிமிஷம் போல இப்படியே விட்டுறலாம். இதை வந்து மூடி வச்சிருங்க. அடுப்ப மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க. வாங்க இப்ப மூடி திறந்து பாத்துக்கலாம். பாருங்க தக்காளி அந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு, நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன். புளி பத்தலன்னா நீங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். எனக்கு அது போதுமான அளவா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்தி கலந்துருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். திக்னஸ் எல்லாம் நான் எடுக்கல, தண்ணியா தான் எடுத்திருக்கேன். ஏன்னா காய் வேகணும், அதனால இந்த தண்ணி போதுமான அளவு இருக்கும். இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளவுதாங்க. இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே நான் வறுத்து வச்ச இந்த மசாலா வந்து பொடியை வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன். இது இவ்வளவு போட போறதுல நம்ம வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தான் போட போறோம். இதை வந்து மீதி வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போட போறோம். இது கடைசியா தாங்க இந்த பொடி போடணும், இப்ப போட்டக்கூடாது. இதை எடுத்து வச்சுக்கலாம் ஓரமா. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு பாக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுல இருந்த தண்ணி எல்லாம் வத்தி வந்துருச்சு பாருங்க. எண்ணெய் மேலாக்க பிரிஞ்சு வந்திருக்கு, காய் வெந்திருக்கான்னு நம்ம பாத்துக்கலாம். பாருங்க காய் நல்லா வெந்திருக்குது. இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பொடி சேர்த்திக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்திக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, கடைசியா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே மேலக்கா பச்சையாவே நான் தூவிக்கிறேன். ஏன் வணக்கலன்னா இந்த பச்சை ஸ்மெல்லு நல்லா இருக்கும். கடைசியா இதை சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துருங்க. அப்படியே மூடி வச்சு 2 நிமிஷம் விட்டுறலாம். 1 நிமிஷம் போதுங்க மூடி வச்சுட்டு. அவ்வளவுதாங்க, பாருங்க நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நம்மளுடைய சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.